கம்ப்யூட்டர் எத்திக்ஸ் அண்ட் சைபர் செக்யூரிட்டி சாப்டர் எயிட்டீன் நேம்லி தமிழ் கம்ப்யூட்டிங் ஓகேவா ஸோ யூனிட் வந்துட்டு சிக்ஸில் நம்ம கம்ப்யூட்டர் எத்திக்ஸ் அண்ட் சைபர் செக்யூரிட்டியில் சாப்டர் எயிட்டீன் அதை பார்க்க போகிறோம் ஸோ அதில் நேம் என்னன்னா தமிழ் கம்ப்யூட்டிங் இதுதான் உங்களுடைய உங்களுடைய லெவன்த்து சிலபஸில் பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட்டு சாப்டர் ஓகேவா ஸோ சிலபஸ் வந்துட்டு இந்த சாப்டரோட கம்ப்ளீட் ஆகுது உங்களுக்கு டோட்டலாக எயிட்டீன் சாப்டர் நம்ம சொல்லியிருந்தோம் இது லாஸ்ட்டு சாப்டர் ஓகேங்களா ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா சாப்டர் செவன்டீன் எயிட்டீன் இது ரெண்டு சாப்பிட்டரும் பார்த்தீங்கன்னா போத் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் அப்ளிகேஷன் ரெண்டு பேர்த்துக்கும் ஒன்றே ஒன்று தான் காமன் தான் சரிங்களா ஸோ அதனால தான் ப்ரீவியஸ் கிளாஸ் பார்த்தீங்கன்னா சாப்டர் செவன்டீன் சார் கம்ப்ளீட் பண்ணியிருப்பார் நான் வந்துட்டு சாப்டர் எயிட்டின் வந்துட்டு உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ண போகிறேன் ஓகேவா ஸோ லெசனுக்குள்ளே போகலாமா ஸோ ப்ரீவியஸ் சாப்டர் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் சைபர் செக்யூரிட்டி கம்ப்யூட்டர் எத்திக்ஸ் அதாவது ஒரு கம்ப்யூட்டர்னால் அதில் எப்படியெல்லாம் வந்துட்டு நம்ம அதில் ஒர்க் பண்ணணும் என்னெல்லாம் பண்ணணும் என்னெல்லாம் பண்ணக்கூடாது அப்புறம் என்னென்னலாம் வந்து நமக்கு அந்த கம்ப்யூட்டரில் வந்துட்டு நமக்கு ப்ராப்ளம்ஸ் வரும் அதை எப்படி நம்ம ரெக்டிஃபை பண்ணுறது ஸோ அந்த மாதிரி வந்துட்டு நம்ம எல்லாமே பார்த்துருப்போம் இல்லையா ஸோ அந்த அந்த பைரசி அப்படிங்கிற சாஃப்ட்வேர் பைரசி எப்படி ஒரு சாஃப்ட்வேர் வந்துட்டு அவங்க நம்மகிட்ட வந்து திருடுறது அந்த அந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு நமக்கு பாசிட்டிவ் வந்து நெகட்டிவ் எல்லாமே நம்ம பார்த்துருப்போம் ஓகேவா நல்லாவே நீங்க கிளாஸ் லெசன் பண்ணியிருப்பீங்க அண்டர்ஸ்டாண்ட் அப் இப்போ பார்க்க போறது பாத்தீங்கன்னா தமிழ் கம்ப்யூட்டிங் ஒன்றுமே இல்லை பேசிக் கான்செப்ட் என்ன அப்படின்னா நம்ம கம்ப்யூட்டரில் பார்த்தீங்கன்னா நம்ம இங்கிலீஷ்ல எல்லாமே பார்க்குறோம் இல்லையா ஸோ நம்ம நம்ம வந்துட்டு அது அது அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் இருந்தாலும் சரி அது ஒரு சிஸ்டம் சாஃப்ட்வேர் இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி நம்ம வந்துட்டு டாப் டு பாட்டம் வந்து எல்லாமே நம்ம இங்கிலீஷில் வந்துட்டு நம்ம பார்க்குறோம் இல்லையா ஸோ அது எப்படி நம்ம கம்ப்யூட்டரை வந்துட்டு நம்ம தமிழ்ல வந்துட்டு ஆப்ரேட் பண்ணுறதே சரியா ஸோ மோஸ்ட்டாக பார்த்தோம்னா வந்துட்டு நம்ம நெட் ஸோ இன்டர்நெட்டில் வந்துட்டு பார்த்தோம்னா நம்ம ப்ரௌசரில் போய்ட்டு நம்ம இன்டர்நெட் யூஸ் பண்ணி ப்ரௌசரில் போய்ட்டு ப்ரௌஸ் பண்ணும்போது நம்ம தமிழில் எல்லாத்தையும் பார்க்குறதே ஸோ சில பேர் பார்த்தோம்னா வந்துட்டு தமிழை பார்ப்பாங்க ஒரு சிலருக்கு இங்கிலீஷ் வந்துட்டு நாலேஜ் நம்ம வந்துட்டு இருந்தாலுமே கூட தமிழை பார்க்குறதுக்கு வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு இருக்கும் ஓகேவா ஸோ அதுக்காக வந்துட்டு நம்ம தமிழில் வந்துட்டு எல்லாமே நம்ம பார்க்குறது கம்ப்யூட்டரில் வந்துட்டு நம்ம எப்படி தமிழில் வந்துட்டு எல்லாத்தையும் வந்து நம்ம பண்ணுறது ஸோ மொபைலில் பார்த்தோம்னா நமக்கு தெரியும் பட்டன் மொபைல் நோக்கியே செட் இருக்குது ஸோ இப்போ நம்ம பார்த்தோம்னா கீபேட் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் இப்போ இருக்கிற ஆண்ட்ராய்டு மொபைலாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி நம்ம கீபேட் மெசேஜ் வந்து நம்ம டைப் பண்ணும்போது நம்ம தமிழில் இது யூஸ் பண்ணிக்கலாம் இங்கிலீஷு எல்லாமே இந்த லாங்குவேஜஸ்லாம் நிறைய இருக்குது மோஸ்ட்டாக நம்ம பார்த்தோன்னா வந்துட்டு காமனாக யூஸ் பண்ணுறது இங்கிலீஷ் ஓகேவா உங்களுக்கு பார்த்தோன்னா தமிழ் வேணால் நீங்கள் மாற்றிக்கலாம் ஸோ அதே மாதிரி நம்ம கம்ப்யூட்டர்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா தமிழில் வந்துட்டு என்ன பண்ணலாம்னா நீங்கள் ஒர்க் பண்ணலாம் ஸோ கம்ப்யூட்டிங் அப்படின்னா வந்துட்டு கால்குலேட்டிங் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ தமிழில் வந்து நம்ம எல்லா ப்ராசஸும் நம்ம எப்படி இங்கிலீஷ்ல வந்துட்டு நம்ம என்னெல்லாம் பண்றோமோ அதே மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஸ்டார்ட் அப்படின்னா தமிழில் தொடங்கு ஸோ ஆல் ப்ரோக்ராம்ஸ் ப்ரோக்ராம்ஸ் அப்படின்னு சொல்லும்போது அனைத்து நம்ம என்ன ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லும்போது வந்துட்டு உள்ள மெனு அந்த இது போகுமா இல்லையா ஸோ இது எல்லாமே பார்த்தோம்னா மெனு செல்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா தமிழ்லேயே வந்துட்டு ஆப்ரேட் பண்ணுறது கம்ப்யூட்டர் தமிழ்லேயே ஆப்ரேட் பண்ணுறதா வந்துட்டு இந்த லெசனில் பார்க்க போகிறோம் ஓகேவா ஸோ அது மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாங்கன்னா நம்ம இங்கிலீஷில் சொல்லிடலாம் அப்புறம் தமிழ் மீடியம் சொல்லலாம் ஓகேவா ஸோ இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா தமிழ் கம்ப்யூட்டிங் இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருக்காங்க சில பார்த்தீங்கன்னா நம்ம மகாகவி பாரதியார் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு என்னென்னா ஒரு பொயிட் மாதிரி கொடுத்துருக்காங்க சில பார்த்தீங்கன்னா பிற நாட்டு நல்லறிஞர் சாத்திரங்கள் தமிழ் மொழியில் பயர்த்தல் வேண்டும் இரவாத புகழுடைய புதுநூல்கள் தமிழ்மொழியில் இயற்றல் வேண்டும் மறைவாக நமக்குள்ளே பழங்கதிகள் சொல்வதிலோர் மகிமே இல்லை திறமான புலமையனில் வெளிநாட்டோர் அதை வணங்க செய்தல் வேண்டும் சோ வந்துட்டு என்ன இந்த பாட்டில் சொல்லியிருக்காரு அப்படின்னா மற்ற நாட்டு அதாவது மற்ற நாட்டில் வந்துட்டு இருக்கிற நிறைய வந்துட்டு நிறைய புத்தகங்கள் இருக்கலாம் கவிதைகள் இருக்கலாம் நிறைய என்னென்னா நம்ம என்னென்னலாம் பண்ணுறோமோ அது எல்லாமே மற்ற நாட்டில் வந்துட்டு இருக்குது ஆனால் அதில் இருக்க இங்கே நம்மளுடைய புத்தகத்தை பார்த்திங்கன்னா நம்ம வெளிநாட்டில் எல்லாருமே படிக்கிறாங்க சரியா ஸோ ஃபாரினர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா தமிழில் அவங்க அழகாக பேசுவாங்க நம்மளை காட்டிலும் அவங்க நல்லா பேசுகிறாங்க ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் ஃபாரின் புக்ஸும் வாங்கி படிக்கிறோம் இல்லையா ஆனால் நம்ம புக்கை நம்ம படிக்க மாட்டேங்கிறோம் ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ப பல அதாவது ஃபாரினில் வந்துட்டு பப்ளிஷ் பண்ணுற புத்தகத்தை இங்கிலீஷில் இருக்கிற புத்தகத்தை கூட நம்ம தமிழில் வந்துட்டு நம்ம மொழிபெயர்த்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நாம அதை படிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நிறைய நம்ம வந்துட்டு புது புதுநூல்களை நிறைய வந்துட்டு நம்ம என்ன பண்ணோம்னா நம்ம தமிழில் வந்துட்டு நம்ம கொண்டு வரணும் நிறைய நிறைய புதுநூல்கள் வந்துட்டு நம்ம இங்கிலீஷில் பண்ணுறத விட தமிழை வந்துட்டு நிறையா கொண்டு வரணும்னு சொல்கிறாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய வந்துட்டு நமக்குள்ள நிறைய மறைவாக நம்ம ஒவ்வொருத்தருக்கும் இப்போ நிறைய வந்துட்டு திறமைகள் இருக்கும் எல்லாம் பார்த்திங்கன்னா தமிழில் வந்துட்டு இருக்கும் ஆனால் வந்துட்டு இப்போ எல்லாம் இங்கிலீஷ்னா தான் வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா எல்லாம் இங்கிலீஷ் மோகம் தான் இங்கிலீஷ்னா தான் மதிக்கிறாங்கன்னா தமிழ்லாம் வந்துட்டு அதை இது பண்ணுறது கிடையாது ஸோ அந்த மாதிரி இருக்கிற இந்த சுச்சுவேஷன் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அப்போ நமக்குள்ள இருக்கிற அந்த திறமைகள் அந்த பழங்கதைகளாக இருக்கலாம் கட்டுரையாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் நம்ம தமிழில் வந்துட்டு நம்ம என்ன பண்ணணும் நம்ம வெளியே கொண்டு வரணும் அப்போ உள்ளேயே நம்ம வச்சுருக்கதை விட நம்ம வெளில சொ கொண்டு வந்தோம் சொன்னால் மட்டும்தான் அதனுடைய மகிமேனோ புகழ் அப்போ அது அது வந்து கொண்டு வரல அப்படின்னா அது வேஸ்ட்டாக போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க கடைசியாக பார்த்தீங்கன்னா திறமான புலமையினில் வெளிநாட்டோர் அதை வணங்க செய்தல் வேண்டும் அப்போ பார்த்தீங்க அப்படின்னா வெளிநாட்டோரும் பார்த்தீங்கன்னா நம்ம எழுதுகிற அந்த கவிதை கதை கட்டுரைகள் அது எல்லாத்தையும் பார்த்து அவங்க என்ன பண்ணணும்னா அவங்க நம்மளை வந்து வணங்குற மாதிரி தமிழ்மொழியை வணங்கணும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க சரிங்களா சதாந்த மகாகவி பாரதியார் சொல்லியிருக்காரு ஸோ இன்ட்ரொடக்ஷன் தமிழில் வந்துட்டு தமிழோட தமிழ் மொழியின் சிறப்பை வந்துட்டு சொல்லியிருக்காங்க ஸோ இல்லை பார்த்திங்கன்னா லெசனுக்குள்ளே போனோம் அப்படின்னா என்னன்னா ஹியூமன் சிவிலைசேஷன் டெவலப்டு வித் தி இனோவேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர் இன் தி டுவெண்ட்டி செஞ்சுரி அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ மனித வாழ்க்கை வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் இல்லாமல் எதுவுமே இல்லை அதோடய வளர்ச்சி ஃபுல்லாக எதை டிப்பெண்ட் பண்ணியிருக்கேன்னா கம்ப்யூட்டர் தான் டுவெண்ட்டி செஞ்சுரி ஹிஸ்டரியிலிருந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டார்டிங்லேருந்து கம்ப்யூட்டர் வந்துட்டு ரொம்ப டெவலப் ஆகி போச்சு ஸோ அதை அதை வந்துட்டு எல்லா இன்னோவேஷன் அந்த கம்ப்யூட்டரை பொறுத்து தான் எல்லாமே இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு வித்தவுட் கம்ப்யூட்டர் வி கேன் டூ எனி அப்படிங்கிற மாதிரி ஆயிப்போச்சு ஓகேவா ஸோ கம்ப்யூட்டர் டெவலப்மெண்ட் பிகேம் ஆஸ் அ ஏர்லி கால்குலேட்டிங் டூல் அண்ட் ஹேஸ் நவ் பிகம் அ எசென்சியல் இன்கிரீடியன்ட் ஃபார் ஜிஹான்டிக் க்ரோத் ஃபார் தி எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் ஹியூமன் லைஃப் வித்தவுட் கம்ப்யூட்டர்ஸ் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் பார்த்தீங்கன்னா முன்னாடி சரி முதல்ல ஸ்டார்ட் பண்ணது எதுக்குன்னா வந்துட்டு நம்ம ஒரு கால்குலேஷன் போடுறதுக்காக ஒரு கால்குலேட்டிங் டூலாக தான் வந்துட்டு ஸ்டார்டிங்கில் இருந்தது ஆனால் இப்போ வர வர பார்த்திங்க அப்படின்னா இது ஒரு இம்பார்ட்டன்ட் நம்மளுடைய மனித வளர்ச்சிக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் ஒரு இன்க்ரீடியன்ட்டு நம்ம எப்படி சமையலுக்கு வந்துட்டு என்னென்னா இன்க்ரீடியன்ஸ் வேணும்னு சொல்கிறோமோ அந்த மாதிரி ஒரு மனுஷன் ஒரு ஹியூமன் பீயிங் வந்துட்டு வாழறாங்க அவங்களுடைய லைஃப் வந்துட்டு இருக்கணும் அப்படின்னா இப்போ கம்ப்யூட்டர் இல்லாமல் எதுவுமே கிடையாது எல்லாமே டாப் டு பாட்டம் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஏ டு இசட் வந்துட்டு கம்ப்யூட்டர் வச்சு தான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு கம்ப்யூட்டர் இல்லாமல் எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி சுச்சுவேஷனில் இருக்குன்னு சொல்கிறாங்க இட் இஸ் டூ தட் எனி லாங்குவேஜ் வில் பி அவுடேட்டட் வென் இட் டஸ்ட் நாட் ஹேவ் தி எபிலிட்டி டு அடாப்ட் இட் செல்ஃப் டு தி சேஞ்சிங் டெக்னாலஜிஸு சோ பார்த்திங்க அப்படின்னா என்னன்னா எந்த லாங்குவேஜாக இருந்தாலும் சரி சோ அதை பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு நம்ம அதை யூஸ் பண்ணிட்டே இருந்தால் தான் ஸோ அதை பார்த்தீங்கன்னா நம்ம அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும் சரியா இப்போ நம்ம பார்த்தோன்னா இப்போ நம்ம ஒரு டெஸ்ட்டு வைக்கிறாங்க அப்படின்னா இப்போ ஒரு எக்ஸாம் இருக்குது அந்த எக்ஸாமுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு டைம் படித்து டெஸ்ட் எழுதிடுறீங்க ஆனால் வந்துட்டு பார்த்தோன்னா எக்ஸாம் டைம் மட்டும்தான் நீங்கள் அப்படியே டேரக்டாக எக்ஸாமுக்கு போகிறீங்க ஒரு டைம் படித்து டெஸ்ட் எழுதுறீங்க அப்படியே எக்ஸாமுக்கு போகிறீங்கன்னா அங்கே போய் எக்ஸாமில் போனால் எதுவுமே உங்களுக்கு ஞாபகம் இருக்காது அப்போ என்னன்னா திருப்பி திருப்பி அதை வந்து நம்ம ரிவைஸ் பண்ணணும் ஸோ நிறைய வந்துட்டு நம்ம வந்துட்டு அதை வந்துட்டு அதில் நம்ம உள்ள மூழ்கி அதில் வந்துட்டு நிறைய நம்ம கருத்துக்களை நம்ம என்ன பண்ணணும் நம்ம எழுத்துக்கணும் ஓகே ஓகேவா சதா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எந்த ஒரு லாங்குவேஜாக இருந்தாலும் நாம் அதை வந்து கண்டுக்காமல் விட்டுறோம் டச் இல்லாமல் போச்சு சரியா இப்போ நம்ம ஸ்கூலுக்கு கூட நம்ம வரல வீட்டிலருந்தே படிக்கிறோம் வீட்டிலேருந்து படித்தாலும் படித்தோம் அப்படின்னா பிரச்சனை கிடையாது சரி டீச்சர்ஸ் சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணி படித்தோம்னா எந்த பிரச்சனையும் கிடையாது ஆனால் எதுவுமே பண்ணாமல் நம்ம புக்கையே கையில தொடாமல் நம்ம பார்க்கலாம் வேற வேலையை பார்த்துட்டுருந்தோம் அப்படின்னா அப்போ கண்டிப்பாக வந்துட்டு என்னாகும் அப்படின்னா அவ்வளோதான் நம்மளுடைய நம்ம பிரெயின் வந்துட்டு அது வேலை படிக்கணும் அப்படிங்கிற அந்த இதுக்கே எயமுக்கு போகாது சொல்ல முடியாது நமக்கு தெரிஞ்ச நாலேஜும் வீணாக போயிடும் ஓகேவா இப்போ நாலேஜ் வந்துட்டு நமக்கு என்ன

எப்போவுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த டெக்னாலஜிஸ் தகுந்த மாதிரி என்ன பண்ணால் நம்ம மாற்றிக்கணும் சரியா ஸோ நம்மளை நம்ம மாற்றிக்கிட்டால் மட்டும்தான் அந்த தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கிட்டால் மட்டும்தான் நம்ம இந்த உலகத்தில் என்ன பண்ண முடியும் ரன் பண்ண முடியும் அதை தான் அவங்க சொல்கிறாங்க தமிழ் இஸ் அ லிவிங் லாங்குவேஜ் ஃபார் தௌசண்ட்ஸ் ஆஃப் இயர்ஸ் ஸோ தமிழ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற மொழி சரியா தௌசண்ட்ஸ் ஆஃப் இயர் ஆயிரம் ஆயிரக்கணக்கான வசத்துக்கு மேலே வந்துட்டு வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்குது ஸோ ஏன் வாழுது அப்படின்னா இன்னமும் இப்போ இப்போ இருக்கிற மக்களும் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் தான் வந்துட்டு நம்ம தலைமை சிறதை நம்ம வந்துட்டு கலைஞர் கருணாநிதி அவர்களை பார்த்திங்க அப்படின்னா அவர் தமிழ் தமிழ் மொழிக்காக தமிழை செம்மொழியை ஆக்கணவர் அவர் தான் இல்லையா ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு தமிழுக்கு வந்து இப்போ இருக்கிற தலைவர்கள் சரி எல்லாருமே வந்துட்டு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோம் இல்லையா ஸோ தான் பார்த்தீங்கன்னா இப்போ ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு மேலே தமிழ் வந்துட்டு ரொம்ப வந்துட்டு நல்ல ஒரு மொழியாக வந்துட்டு சிறந்து விளங்கிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க ஸோ டெவலப்மெண்ட் ஆஃப் மாடர்ன் டெக்னாலஜிஸ் டஸ் நாட் டஸ் நாட் அஃபெக்ட் தி க்ரோத் ஆஃப் கிளாசிக்கல் தமிழ் அஸ் இட் இஸ் ரெடி டு அடாப்ட் தி க்ரோயிங் டெக்னாலஜிக்கல் சேஞ்சஸ் ஸோ என்ன தான் நம்ம இங்கிலீஷ் முகத்தில் க கம்ப்யூட்டர் உலகத்தில் இருந்தோம் இருந்தாலும் இங்கிலீஷ் முகத்தில் இருந்தாலும் ஃபாரின் உலகத்தில் இருந்தாலும் நாம் அந்த தமிழ் மொழி வந்துட்டு பார்த்திங்கன்னா அது அதை அது அதை வந்துட்டு அதை எதுவுமே வந்து பண்ண முடியல தாக்க முடியல அதனுடைய க்ரோத் வந்துட்டு என்னென்னா வந்துட்டு அஃபெக்ட் ஆகவே இல்லை தமிழ் மொழி இன்னமும் தலைச்சிறந்த மொழியாக தான் இருக்குது அப்போ எந்த ஒரு டெக்னாலஜி இம்ப்ரூவ் டெவலப்மெண்ட்டும் வந்துட்டு தமிழ் மொழி அஃபெக்ட் பண்ண முடியாது முடியலை அப்படின்னு சொல்கிறாங்க சரியா ஸோ பாருங்க தமிழ் இஸ் நாட் ஜஸ்ட் அ லாங்குவேஜ் இட் இஸ் ஆர் ஐடென்டி அவர் லைஃப் அண்ட் ஆர் சென்ஸ் அப்போ தமிழ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா நம்முடைய மொழி சரியா இது வந்து என்னென்னா இது ஒரு ஜஸ்ட் ஒரு மொழி மட்டும் கிடையாது இது பார்த்தீங்கன்னா நம்மளோட அடையாளம் நம்ம தமிழன் அப்படிங்கிறோட நம்ம தமிழ்நாடுனாவே ஒரு கெத்து இல்லையா அப்போ நம்ம தமிழன் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஐடென்டிட்டி வந்துட்டு யார் கொடுக்குறாங்கன்னா அந்த தமிழ் மொழி நம்மளுடைய வாழ்க்கை நம்மளுடைய அறிவு சரியா ஸோ தமிழ் இல்லை அப்படின்னா நம்ம இல்லை ஓகேவா ஸோ அதான் சொல்கிறாங்க ஸோ கீழே பாருங்க கவிஞர் சொல்லியிருக்காரு பாருங்க எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கே ஸோ உங்களுக்கு நல்லா தெரியும் அது வந்து கவி பாரதியார் வந்துட்டு என்ன பண்ணார் அவர் தான் வந்துட்டு பாடணுது அந்த பாட்டெல்லாம் ஸோ அதை சொல்லியிருக்காங்க ஸோ இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன அப்படின்னா நம்ம இங்கிலீஷில் என்னதான் நம்ம வந்துட்டு பண்ணுனாலும் தமிழ்லையும் பண்ணலாம் இங்கிலீஷில் நம்ம பண்ணுறது எல்லாத்தையும் நம்ம தமிழ்லையும் பண்ணலாம் ஸோ இங்கிலீஷ் நமக்கு தெரியாதே நம்ம வந்துட்டு எப்படி போயிட்டு நம்ம வந்துட்டு நெட்டில் போய்ட்டு ப்ரௌஸ் பண்ணுறதே நம்ம உனக்கு கொடுக்கறதே அப்படின்ட்டு நம்ம என்ன பண்ண தேவையில்லை நம்ம பயப்பட தேவையில்லை அப்போ தமிழ்லேயும் நம்ம நம்ம என்ன பண்ணலாம் இன்டர்நெட்டில் போய்ட்டு ப்ரௌஸ் பண்ணலாம் எல்லாமே பண்ணலாம் சிஸ்டம் வந்துட்டு நம்ம தமிழில் ஆப்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறது அந்த லெசனோட கான்செப்ட் ஓகேவா சில பார்த்திங்க அப்படின்னா நம்ம அதுக்கு நம்ம தமிழ் மீடியத்தில் வந்துட்டு தமிழில் பார்த்தலாம் சரி தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க ஸோ அவங்களுக்கு நம்ம பார்க்கணும் இல்லையா பாருங்கள் அழகு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம என்ன ஆறு சரியா ஸோ அதில் கணிப்பொரியில் தமிழ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஸோ இதை பாடம் பதினெட்டு கணிப்பொரியில் தமிழ் இல்லை அறிமுகம் பார்த்தோன்னா நம்ம அதை முன்னாடியே பாடல் நம்ம சொல்லிட்டோம் சில பாருங்க கீழே இருபதாம் நூற்றாண்டின் இணையற்ற மனித கண்டுபிடிப்பு தான் கணிப்பொறி தொடக்க காலத்தில் கணிக்கிடும் கருவியாக தொடங்கிய கணிப்பொறியின் வளர்ச்சி இன்று கணிப்பொறி இல்லாமல் மனித வாழ்வு இல்லை என்ற நிலையில் தனது அசுர வளர்ச்சியால் மனிதர்களின் அத்தியாவசிய பொருளாக மாறிவிட்டது நாம் எப்படியே ஒரு டீ காலில் வந்து எந்த மா மார்னிங் எந்த சொன்னேன் டீ காஃபி குடிக்கிறோமோ அதே மாதிரி நம்ம கம்ப்யூட்டர் இல்லாமல் நம்மளுடைய வாழ்க்கையை இல்லை அப்படின்ற ஒரு முக்கியமான இன்கிரீடியா வந்துட்டு என்னன்னா நம்ம கம்ப்யூட்டர் வந்துடுச்சு அப்படின்னு சொல்றாங்க மாறி வரும் தொழில்நுட்பங்களுக்கு ஈடு கொடுத்து தன்னை தகவல் கொள்ளும் ஆற்றல் எந்த மொழிக்கு இல்லையோ அந்த மொழி கால வெள்ளத்தில் செல்லப்பட்டு செல்லப்பட்டுவிடும் என்பது உண்மை சரியா ஸோ எதுவுமே நம்ம பயன்படுத்திகிட்டு இருந்தால் மட்டும்தான் அதனுடைய வளர்ச்சி இருக்கும் இல்லைன்னா வளர்ச்சி இருக்காது ஸோ அதான் சொல்றாங்க எத்தனை புதிய தொழில்நுட்பங்கள் வந்தாலும் அவை அனைத்தையும் தன்வயப்படுத்தி கொண்டு தன்னிலை மாறாது வாழும் மொழியாக பல ஆயிரம் ஆண்டுகளாக வாழ்ந்து வருவது நமது செந்தமிழ் தமிழ் வெறும் மொழி அல்ல நமது அடையாளம் நமது உயிர் நமது உணர்வு

தமிழ் மொழியோட சிறப்பை வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா நமக்கு கொடுத்துருக்காங்க சரியா ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா இங்கிலீஷ் மீடியம் பாருங்கள் தமிழின் இன்டர்நெட்டு ஸோ இன்டர்நெட்டில் தமிழோடைய முக்கியத்துவம் என்ன வி நோ தட் தி இன்டர்நெட் டுடே பிளேஸ் எ வைட்டல் ரோல் இன் எவ்ரி மேன்ஸ் லைஃப் ஸோ இப்போ பார்த்தோன்னா இன்றைய இன்றைய வாழ்க்கை நிலையில் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு என்னன்னா இன்டர்நெட் இல்லாமல் வந்துட்டு எதுவுமே கிடையாது சரியா ஸோ இன்டர்நெட்டுங்கிறது முக்கியமான ஒன்று எப்படி கம்ப்யூட்டர் முக்கியம்னு சொல்கிறோமோ அந்த மாதிரி இன்டர்நெட்டு ஓகேவா இல்லை பார்த்து இன்டர்நெட் இஸ் தி பெஸ்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிக்கல் டிவைஸ் த்ரோ விச் வி கெட் நோ இன்ஃபர்மேஷன் ஸோ என்ன இதுக்காக அப்படின்னு சொல்கிறோன்னா கம்ப்யூட்டர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஃபர்மேஷன் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக சரியா ஸோ இன்டர்நெட் அப்படிங்கிறது பார்த்தோன்னா ஒரு பெஸ்ட் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது நம்ம சொல்லுவோம் ஸோ அதை வச்சு நம்ம என்ன பண்ணணுன்னா ஒரு இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கிறது தெரியாது முடியாத தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் இன்டர்நெட்டை யூஸ் பண்ணுறோம் சரியா ஸோ அதான் பார்த்தீங்கன்னா என்னென்னா இன் டூ தௌசண்ட் செவன்டீன் எ ஸ்டடி கண்டக்டட் பை கேபிஎம்ஜி என் சிங்கப்பூர் பேஸ்டு ஆர்கனைசேஷன் அலாங் வித் கூகுள் ரிப்போர்ட்டட் தட் தமிழ் டாப் தி லிஸ்ட் அமங் தி மோஸ்ட் வைட்லி யூஸ் லாங்குவேஜஸ் இன் இந்தியா வேர் ஃபார்ட்டி டூ பர்சன்டேஜ் ஆர் யூஸிங் இன்டர்நெட் இன் தமிழே அப்போ பார்த்தோன்னா வந்துட்டு இன்டர்நெட்டை வந்து தமிழில் யூஸ் பண்ணுறதை பற்றி சொல்கிறாங்க அப்போ எவ்வளோ பேர் அப்படின்னா வந்துட்டு டாப் லிஸ்ட்டில் இருக்குது சரியா ஸோ வந்துட்டு இன்டர்நெட்டை யூஸ் பண்ணுறதே பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் எந்தெந்த லாங்குவேஜ் எவ்வளோ அதாவது இப்போ தமிழில் நம்ம வந்து ப்ரௌஸ் பண்ணுறது அதை எல்லாம் இங்கிலீஷில் பண்ணுறது ஸோ அந்த மாதிரி ஒரு தெலுங்கு நிறைய லாங்குவேஜஸ் இருக்குது இல்லையா ஸோ அதில் பார்த்தோன்னா தமிழ் வந்துட்டு டாப் லிஸ்ட்டில் இருக்குது டாப் மோஸ்ட் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா தமிழ் இருக்கு தமிழ் லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி டூ பர்சன்டேஜ் சரியா ஓவராலாக இன்டர்நெட் ப்ரௌஸ் பண்ணுறதுல தமிழில் நம்ம இன்டர்நெட்டை ப்ரௌஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி டூ பர்சன்டேஜ் ஆஃப் பீப்பிள்ஸ் இன் இந்தியா இந்தியாவில் நாற்பத்தி ரெண்டு வந்துட்டு மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா தமிழ்ல இன்டர்நெட்டில் ப்ரௌஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இந்த டயக்ராம் பார்க்குற பாருங்க இதில் பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் ஸோ க்ரோத் பார்த்தீங்களா இருக்கா ஸோ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு லாங்குவேஜ் கொடுத்துருக்காங்க மலையாளம் சரியா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குஜராத்தி தெலுங்கானா சரியா மராத்தி பெங்காலி கன்னடா ஹிந்தி தமிழ் ஸோ தமிழ் தான் பார்த்தீங்கனா உங்களுக்கு டாப் மோஸ்ட் ஃபஸ்ட் பிளேஸில் இருக்குது அப்போ நம்ம நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் நம்ம இங்கிலீஷில் தான் எல்லாம் டக்கு டக்குன்னு போட்டு பண்ணுறோம் கூகுளில் சர்ச் பண்ணுறோம் எல்லாமே பண்ணுறோம் ஜிமெயில் போகிறோம் ஃபேஸ்புக் போகிறோம் ட்விட்டர் என்னென்னமோ பண்ணுறோம் ஆனால் அதை தமிழ்லையும் பண்ணலாம் அப்படிங்கிறதா சொல்லியிருக்காங்க அப்போ ஃபார்ட் டூ பர்சன்ட் பீப்புள்ஸ் இந்தியாவில் பார்த்திங்க அப்படின்னா என்ன பண்ணுறாங்கன்னா தமிழில் வந்துட்டு இன்டர்நெட்ல ப்ரௌஸ் பண்ணுறாங்க அதை தான் இருக்காங்க சரிங்களா சோ பாத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பாருங்க ஆஸ் பர் ஸ்டடி பை

ஒரு வரைக்கும் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகும் அப்போ இரண்டாயிரத்தி இருபத்தொன்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோ பேர் யூஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா ஸோ இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு சார்ட் மாதிரி போட்டு கொடுத்துருக்காங்க ஸோ அதில் எல்லாம் வந்துட்டு என்னென்னா ஒவ்வொரு லாங்குவேஜ் சரியா ஸோ பார்த்தீங்கன்னா மலையாளம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதர் லாங்குவேஜ்னா நோ பேர் அதாவது எல்லாம் கலந்து எது வேணாலும் பார்க்குறவங்கன்னு சொல்கிறாங்க ஸோ பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒவ்வொரு பர்சன்டேஜ் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு போட்டு கொடுத்துருக்காங்க ஓகேவா ஸோ அதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அவங்க கால்குலேட் பண்ணி லாங்குவேஜ் வைஸ் இன்டர்நெட் யூசர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு அந்த வருஷம் வரைக்கும் அந்த இயரில் பார்த்தோம்னா நம்ம லாங்குவேஜ் லிஸ்ட்டில் பார்த்தோம்னா நமக்கு டாப் மோஸ்ட் பார்த்தோம்னா எப்படி இருக்கும் எவ்வளோ பேர் எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தோம்னா உங்களுக்கு ஹையஸ்ட் பார்த்தீங்கன்னா செவன்டி ஒரு பர்சன்டேஜ் வந்துட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க சரியா தி ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டா வில் பி யூஸ்ஃபுல் டு இம்ப்ரூவ் இன்டர்நெட் சர்வீசஸ் இன் தமிழ் ஓகேவா ஸோ அப்படி நம்ம தமிழை பார்த்தோம்னா ஸோ இணையத்தில் தமிழ் பாருங்கள் இணையம் இன்று ஒவ்வொரு சாத ஒவ்வொரு சாதாரண மனிதனின் வாழ்விலும் பிரிக்கவேயாளா ஓர் அங்கமாகிவிட்டதை நாம் அறிவோம் இணையம் மிகச்சிறந்த தகவல் தொழில்நுட்ப சாதனம் இணையத்தின் மூலம் நாம் அனைத்தையும் தெரிந்து கொள்ளலாம் சிங்கப்பூரை தலையிடமாக கொண்ட கே ஜி சரியா அது வந்துட்டு கேபிஎம்ஜி அப்படின்னு சிங்கப்பூர் தலைமுடைய தலைமையிடமாக கொண்டிருக்கு என்ற நிறுவனம் கூகுளுடன் இணைந்து கடந்த ரெண்டாயிரத்தி பதினாம் பதினேழாம் ஆண்டில் நடத்திய ஆய்வில் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு வாக்கில் இந்தியாவில் இணையத்தில் அதிகமாக பயன்படும் மொழிகளில் தமிழ் முதலிடம் வகிப்பதாகவும் நாற்பத்தி நாற்பத்தி பேர் தமிழ் மூலம் இணையத்தை பயன்படுத்துவதாகவும் தெரிவித்துள்ளது மேலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு வாக்கில் எழுபத்தி பேர் தமிழ் தமிழில் இணையத்தை அணுகுவார்கள் என்றும் அப்போதும் இந்தியாவில் இணையத்தில் தமிழை முதலிடத்தில் இருக்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அப்போ எவ்வளோ நாள் ஆனாலும் எத்தனை வருஷம் ஆனாலும் தமிழ் தான் வந்துட்டு முதன்மை மொழியா வந்துட்டு இருக்கும் இருக்குன்னு சொல்றாங்க அண்டு பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் யூஸ் பண்றதா தமிழ்ல தான் வந்துட்டு அதிகமாக பண்ணுவாங்க அப்படின்ட்டு சொல்றாங்க சரிங்களா இந்த புள்ளி விவர கணக்குகள் மேலும் பல இணைய சேவைகளை தமிழில் வழங்க உதவும் இந்த மாதிரி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அப்போ இன்னும் நிறைய என்னன்னா வந்துட்டு தமிழை நம்ம புதுசு புதுசாக ஃபீச்சர்ஸ்லாம் வந்துட்டு நிறைய வந்துட்டு சிற்ப கொண்டு வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு சரியா சில பார்க்க நெக்ஸ்ட் என்ன ஹெட்டிங் அப்படின்னா சர்ச் என்ஜின்ஸ் இன் தமிழே ஸோ சர்ச் என்ஜினா உங்களுக்கு நல்லாவே தெரியும் தமிழில் தேடுபுரிகள்னு சொல்லுவோம் ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம இதில் இங்கிலீஷில் பார்த்தோம்னா சர்ச் என்ஜின்ஸ் அப்படிங்கும் போது நம்ம பார்த்தோன்னா கூகுள் சரியா கூகுள் விங்கை யாகும் நிறைய இருக்குது நம்ம மோஸ்ட்டாக பார்த்தோன்னா கூகுள் வந்துட்டு சர்ச் இன்ஜின்னு சொல்லுவோம் சில பார்த்தோம்னா நமக்கு ஏதாவது நம்ம மீனிங் தெரியணும் எதாவது நம்ம வந்துட்டு ஒரு டெஃபினேஷன் பார்க்கணும் ஒரு ஏதாவது சர்ச் இமேஜை சர்ச் பண்ணணும் எதுவாக தான் நம்ம என்ன பண்ணணும் டக்குன்னு கூகுளுக்கு தான் போகும் இல்லையா ஸோ இதில் வந்துட்டு நம்ம சர்ச் இன்ஜினில் போயிட்டு எப்படி நம்ம தமிழ்ல வந்துட்டு பார்க்கறத அப்படின்னு சொல்றாங்க பாருங்க சர்ச் இன்ஜின் ஆர் யூஸ் டு சர்ச் இனி இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் தி சைபர் ஸ்பேஸே ஆல் தோ

ஓகேங்களா நெக்ஸ்ட் பாருங்க விச் மீன்ஸ் யூ கேன் சர்ச் எவ்ரி திங் த்ரோ தமிழ் ஸோ தமிழ் மொழியிலே நம்ம என்ன பண்ணலாம் நம்ம எதை வேணால் நம்ம என்ன சர்ச் பண்ணலாம் தி கூகுள் சர்ச் இன்ஜின் கிவ்ஸ் ஏன் இன்பில்ட் தமிழ் வெர்ச்சுவல் கீபோர்டு ஸோ அது எப்படி அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு பார்த்தோம் தெரியும் கூகுள் இதெல்லாம் போனீங்கனாவே உங்களுக்கு உங்களுக்கு வந்துட்டு ஹோம் பேஜ் இருக்கும் இல்லையா ஸோ அதில் போனோடனே பார்த்தோம்னா நம்ம இதுதான் இதுதான் உள்ளிட்டு கருவி சரி நம்ம இதில் போய்ட்டு என்ன பண்ணலாம் நம்ம லாங்குவேஜ் மாற்றிக்கலாம் சரியா ஆல்ரெடி டிஃபால்ட்டாக பார்த்தோம்னா உங்களுக்கு இங்கிலீஷில் இருக்கும் நீங்கள் அதில் போய்ட்டு என்ன பண்ணலாம்னா நீங்கள் தமிழ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தமிழ் தெலுங்கு நீங்கள் கண்டனம் எது வேணாலும் இருக்கும் சரியா சில போய் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா அதில் போய் சூஸ் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல போயிட்டு நீங்க என்ன பண்ணிக்கலாம் நீங்க வந்துட்டு அதை ரைட் கிளிக் பண்ணா என்ன பண்ணும் அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு லாங்குவேஜ் என்ன பண்ணிக்கலாம் நீங்கள் வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கலாம் அப்போ செலக்ட் பண்ணிங்கன்னா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கூகுள் சர்ச்னு வரும் அப்போ கூகுள் தேட சரியா ஸோ அதிர்ஷ்டம் என் பக்கம் அப்படிங்கும்போது போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழில் வந்திருக்கு இல்லையா ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்கள் டாப் டு பாட்டம் எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாம் என்டைய உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த பேஜை வெப் பேஜஸ் எல்லாமே உங்களுக்கு எப்படி வரும்னா தமிழை வரும் ஸோ இந்த பக்கம் கொடுத்துருக்காங்களா ஸோ பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த இடத்துல உள்ளீட்டு கருவியில் நம்ம கொடுத்துருக்கோம் இல்லையா தேடல் நம்ம கொடுத்துட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா கணிபொரியின் தலைமுறைகள் அப்படின்னு கொடுக்குறோம் சரியா சில போயிட்டு நம்ம ட்ரை எல்லாமே தமிழ் டைப்பிங் அப்படி முக்கியமாக முக்கியமான விஷயம் என்னென்னா தமிழ் டைப்பிங் நமக்கு தெரிஞ்சிருக்கணும் ஓகேவா இங்கிலீஷ்னால் நமக்கு பிரச்சனை இல்லை ஆனால் தமிழ் போது கொஞ்சம் நமக்கு தெளிவாக தெரிஞ்சிருந்தால் நமக்கு கொடுக்க நல்லாயிருக்கும் ஸோ அந்த மாதிரி கொடுத்தோன்னே என்ன ஆகுனா தனிப்பட்ட தலைமுறை வந்து உங்களுக்கு ஃபுல்லாகவே வருது அப்போ என்டையர் இது திங்ஸ் எல்லாமே உங்களுக்கு தமிழில் வருது ஓகேவா நீங்கள் இதிலேயே போய்ட்டு நீங்கள் என்ன இமேஜஸ் பார்க்கலாம் எல்லாமே நீங்கள் என்ன பண்ணலாம்னா உங்களுக்கு வர அந்த இமேஜஸ் எல்லாம் ஓகே எப்பவும் போல தான் இருக்கும் ஸோ அதில் வர எல்லாமே டெக்ஸ்ட் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு தமிழில் வரும் ஓகேவா ஸோ இவ்வளோ தான் ஸோ இதாக பார்த்தா உங்களுக்கு வந்துட்டு நம்ம எப்படி சர்ச் இன்ஜினில் போய்ட்டு தமிழில் வந்துட்டு நம்ம பார்க்குறது அப்படின்னா அந்த உள்ளிட்ட அந்த கூகுள் இன்புட் இருக்குது பார்த்தீங்கன்னா இன்புட்டை டூல்ஸ்ன்னு சொல்லுவோம் கூகுள் இன்புட் டூல்ஸ் இருக்கும் ஸோ அதில் போய் நம்ம கிளிக் பண்ணணும் உங்கள் லாங்குவேஜ் வந்துட்டு உங்களுக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ இதாக மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழில் போய் நம்ம எப்படி வந்துட்டு சர்ச் இன்ஜெர்ல நம்ம சர்ச் பண்ணுறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ பாருங்க தமிழ் மீடியம் பாருங்க தமிழில் தேடுபொருள் இணையம் என்று அகன்ற வேலையில் உங்களுக்கு தேவையான தகவல்களை நெடு நொடி பொறுதல் தேடித்தருபவை தேடுபொறிகள் பல தேடுபொறிகள் இருந்தாலும் அவற்றில் சிறந்து விளங்குவவை ஒரு சில மட்டுமே இணைய உலகில் இணைய உலைகளில் சிறந்து சிறந்த பத்து தேடுபொறிகள் கூகுள் கூகுள் முதலிடத்திலும் மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தின் பிங் இரண்டாம் இடத்திலும் யாகும் மூன்றாம் இடத்திலும் உள்ளது சரியா இதில் கூகுள் மற்றும் பிங் தமிழில் தேடும் சேவைகளை வழங்கி வருகின்றதே கூகுள் தமிழ் தேடுவதற்கு வசதியாக தமிழ் தட்டச்சு வசதியையும் வழங்குகின்றது சரியா ஸோ தமிழ் தட்டுச்சுன்னா நம்ம வந்துட்டு நம்ம டைப் பண்ணும்போது பார்த்தோன்னா அதிலே உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் டைப் பண்ண கூகுள் அதாவது என்ன சொன்னால் கூகுள் இன்புட் டூட்ஸ் நம்ம சொல்லும் சரியா நமக்கு வந்துட்டு தமிழர் வந்துட்டு டேரக்டாக தெரியல அப்படின்னு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்ம வந்துட்டு இங்கிலீஷில் பண்ணும்போது அப்படி உங்களுக்கு தமிழில் வரும் சரியா இப்போ தமிழ் அப்படிங்கும்போது நீங்கள் டிஏ எம்ஐஎல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ் கொடுக்குறீங்களா அவங்க அப்படியே வந்துட்டு அதுக்கான வந்துட்டு தமிழ் அப்படின்னு வரும் சரி அதை கூகுள் இன்புட் டூல்ஸ் நம்ம சொல்லுவோம் ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா நாம இங்கே என்ன பண்ணிக்கலாம் நம்ம வந்துட்டு எல்லாத்தையும் சர்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா சில பார்த்தோம்னா வந்துட்டு உங்களுக்கு நம்ம ஃபுல்லாக அதில் வந்து அந்த கான்செப்ட் பார்த்துட்டோம் ஸோ நெக்ஸ்ட் பார்க்க போகிறது இ கவர்னன்ஸ் ஸோ இ கவர்னன்ஸ் அப்படின்னா நம்ம என்ன சொல்லணும்னா தமிழில் மின் அரசாண்மை சரியா ஸோ கெட்டிங் கவர்மெண்ட் சர்வீசஸ் த்ரோ இன்டர்நெட் இஸ் நோன இ கவர்னன்ஸ் ஸோ இ கவர்னன்ஸ்னா எலக்ட்ரானிக் கவர்னன்ஸ் அப்ரி விஷயம் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் கவர்னன்ஸ் ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு மின்னணு கருவிகள் மூலமாக சரியா ஸோ எலக்ட்ரானிக் டிவைசஸ் மூலியமா நம்ம வந்துட்டு கவர்மெண்ட் கொடுக்குற சர்வீசஸ் கவர்மெண்ட் வந்துட்டு என்னென்ன சர்வீசஸ்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க நம்ம வந்துட்டு ஒரு டாக்ஸ் கட்டுறது சரி அப்போ வந்துட்டு கவர்மெண்ட் வந்து நம்ம ஏதாவது சலுகை சேவைகளை வாங்கிக்கிறது நம்ம கொடுக்குறது இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணலாம்னு தெரிஞ்சுக்கலாம் சரியா நம்ம வந்துட்டு போயிட்டு ஆஃபீஸ் முன்னாடி போயிட்டு நம்ம நின்னு நம்ம கியூவில் நின்னு வாங்கணும் அப்படிங்கிறது கிடையாதுலாம் ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இன்கம் டேக்ஸ் சர்டிஃபிகேட் பர்த் சர்டிஃபிகேட் ஸோ அந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா அந்த இம்பார்ட்டண்ட்டாக அந்த பட்டா சிட்டா அந்த மாதிரிலாம் நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா ஸோ அந்த மாதிரி வந்துட்டு இம்பார்ட்டண்ட்டான அந்த சர்டிஃபிகேட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாம் ஆன்லைன் தான் சரியா ஸோ கவர்மெண்ட்டோட சர்வீசஸ் எடுத்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா நம்ம கம்ப்யூட்டரில் வந்துட்டு என்ன பண்ணிக்கலாம் போட்டு எடுத்துக்கலாம் நம்ம போய்ட்டு ஆஃபீஸ்க்கு போய்ட்டு இங்கே சைன் வாங்கணும் அந்த மாதிரி பண்ணுங்கிற அவசியம் இல்லை ஸோ அதை அவங்க சொல்கிறாங்க கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு ஹேஸ் பின் கிவிங் இட்ஸ்

தெரிஞ்சிக்கலாம் ஒன்ஸ் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு நம்ம வெப்சைட் போய் என்ன பண்ணிக்கலாம் நம்ம எல்லா கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா தெரிஞ்சிக்கலாம் சரிங்களா கொடுத்துருக்காங்களா சித்தம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு தமிழில் தான் இருக்கும் இருக்கா எல்லாமே உங்களுக்கு தமிழில் இருக்குது ஏன்னா கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு அப்படிங்கும்போது உங்களுக்கு ஃபுல்லாக இன்டர் எது நம்ம கூகுள் சர்ச்சில் பார்க்கும்போது நம்ம தமிழ்நாட்டில் தான் நம்ம பார்க்குறோம் ஸோ எல்லாமே உங்களுக்கு தமிழில் தான் வரும் ஓகேவா சில பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு அஃபீஷியல் வெப்சைட் ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு கொடுத்துருக்காங்க சில பார்த்திங்கனா உங்களுக்கு ஒரு டேபிளர் காலம் போட்டு கொடுத்துருக்காங்க ஸோ கவர்மெண்ட் வந்து சர்வீசஸ்க்கான வெப்சைட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க ஸோ என்னென்ன வெப்சைட்ஸ் பார்த்திங்கன்னா வந்துட்டு என்னென்ன இது என்னென்ன இதுக்கு சரியாக எந்தெந்த ஸ்கீமுக்கு என்னென்ன மாதிரி வெப்சைட் வெப் அட்ரஸ் அப்படி கொடுத்துருக்காங்க ஸோ அஃபீஷியல் வெப்சைட்டாக கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு சரியா இதுதான் வந்துட்டு நமக்கு மெயின் வந்துட்டு நமக்கு வெப் செட்டி என் டாட் ஜிஓவி டாட் இன் ஸ்வாஸ் கொடுத்துட்டு டிஏ ஸோ டிஎன் பார்த்தா தமிழ்நாடு உங்களுக்கு இது கேரளா அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு கேஇ அந்த மாதிரி வரும் சரிங்களா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங் ஸோ அக்ரிகல்ச்சர் பொறுத்த வரைக்கும் அப்படின்னா உங்களுக்கு ஏஇடி டாட் டிஎன் டாட் ஜிஓவி சரி டிபார்ட்மெண்ட் ஆஃப் என்வரான்மெண்ட் பார்த்தீங்கன்னா என்வரான்மெண்ட்டு டாட் டிஎன் டாட் நிக் டாட் இன் டேரக்டரை டேரக்டரேட் ஆஃப் க கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன்ஸ் அப்படின்னா டிஜிஇ டாட் டிஎன் டாட் நிக் டாட் இன் ஸோ உங்களுக்கு நல்லா இது நல்லா உங்களுக்கு எங்கேயோ மாதிரி இருக்கும் அப்போ நம்ம எக்ஸாம்லாம் பார்த்துட்டு நம்ம ரிசல்ட் பார்க்குறோம் பார்த்தீங்களா ஸோ கவர்மெண்ட் எக்ஸாம்லாம் நம்ம டென்த்து டுவெல்த்து டென்த் லெவன்த்து டுவல்த் ரிசல்ட் ரிசல்ட் பார்க்கும்போது நம்ம என்ன பண்ணுறது டிஜி இந்த ரிசல்ட்டில் போய் நம்ம என்ன பண்ணோம்னா நம்ம பார்க்குறோம் சரி இந்த வெப்சைட் போய்ட்டு நம்ம பார்க்கலாம் நெக்ஸ்ட் தமிழ்நாடு ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டு ஸோ ஹெல்த் டிபார்ட்மெண்ட் அப்படின்னா வந்துட்டு நம்ம டிஎன் ஹெல்த் டாட் ஓஆர்ஜி நெக்ஸ்ட் தமிழ்நாடு மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைஸ் டிபார்ட்மெண்ட் பார்த்தோன்னா எனக்கு எம்எஸ்எம்இ சரியா ஸோ பார்த்தோன்னா மைக்ரோ ஸோ மைக்ரோ ஸ்மாலு மைக்ரோ மீடியம் இதெல்லாம் சொல்கிற அந்த ஆன்லைன் இது கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் ரூரல் டெவலப்மெண்ட் அண்டு பஞ்சாயத்து ராஜ் டிபார்ட்மெண்ட் ஸோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு நம்ம இது நூறு நாள் வேலை திட்டம் அந்த மாதிரிலாம் சொல்கிறோம் பார்த்தீங்களா ஸோ மோடியோட நம்மளுடைய நம்ம அவங்களுடைய திட்டங்கள் சரி சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட இது நம்ம வந்துட்டு ஸ்டேட் கவர்மெண்ட்டோட அந்த இதில் பார்த்திங்கன்னா வந்துட்டு உங்களது டிபார்ட்மெண்ட்டோட அந்த ஒர்க் அதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஎன்ஆர்டி டாட் ஜிஓவி ட் இன்ல வரும் நெக்ஸ்ட் பேக்வர்ட் மோஸ்ட் பேக்வர்டு அண்ட் மைனாரிட்டிஸ் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டு ஸோ நம்ம ஏதாவது நம்ம கர்ட்டிபேட் வாங்கணும் சரி கம்யூனி சர்டிஃபிகேட் வாங்கணும் அந்த மாதிரி இன்கம் டேக்ஸ் சர்டிஃபிகேட் வாங்கணும் அந்த மாதிரி இதெல்லாம் வந்து வந்துட்டு இதில் போய்க்கலாம் நெக்ஸ்ட் தமிழ்நாடு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் சரியா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் அப்படிங்கும்போது போது பார்த்தீங்கன்னா ஸோ இந்த வெப்சைட் ஃபாரஸ்ட் டாட் டிஎன் டாட் ஜிவவி டாட் இன் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹிந்து ரிலீஜியஸ் அண்டு சேரிட்டபிள் எண்டோமன்ஸ் டிபார்ட்மெண்ட்டு ஸோ இதை பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு ரிலீஜியஸ் நம்ம இது மாதிரி நம்மளுடைய மத சார்பான ஏதாவது நம்ம விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அதுக்கு போய்க்கலாம் நெக்ஸ்ட் தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் டிஎன்பிஎஸ்சி நல்லாவே உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் ஸோ இதில் பார்த்திங்கன்னா நம்ம என்னென்ன ஒரு எக்ஸாம்க்கு ஏதாவது அப்ளை பண்ணுறதே நம்ம இது நோட்டிஃபிகேஷன் தெரிஞ்சுக்கிறோம் நம்ம இதில் போய்க்கலாம் நெக்ஸ்ட் அஃபீஷியல் வெப்சைட் ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் ஸ்ரீலங்கா ஸோ ஸ்ரீலங்கா பார்த்தீங்கன்னா எங்கே கொடுத்துருக்காங்க நம்மளுடைய இந்தியாவோட ஒரு பாட்டு சரியா ஸோ அதனால் வந்துட்டு ஸ்ரீலங்கா வந்துட்டு இலங்கை நமக்குள்ளே கொண்டு வந்திருக்காங்க ஸோ அதில் பார்த்தா நம்ம ஏன் வந்துட்டு இங்கே கொடுத்துருக்காங்கன்னா நம்ம இலங்கையிலையும் பார்த்தோம் நம்ம தமிழர்கள் வாழ்கிறாங்க இலங்கையில் பார்த்தோம்னா ஸ்ரீலங்காவில் நம்மளுடைய தமிழர்கள் வாழ்கிறதுனால என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஸோ அதையும் நம்ம என்ன பண்ணிருக்காங்க நம்மளுடைய இந்தியாவில் வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்க அந்த வெப்சைட் வந்துட்டு கொடுத்துருக்காங்க ஸோ அதில் நம்ம அவங்களும் என்ன பண்ணிக்கலாம் நம்ம வந்துட்டு அங்கே இருக்கிற தமிழர்களை நம்ம என்ன பண்ணிக்கலாம் நம்ம தெரிஞ்சிக்கலாம் அங்கே இருக்கிற திட்டங்களையும் தெரிஞ்சிக்கலாம் நம்ம அங்கே இருக்கிறவங்க நம்மளுடைய நாட்டோட திட்டங்களை நம்ம தெரிஞ்சிக்கலாம் சரி நம்மளோட தமிழ்நாட்டோட நம்ம இந்தியாவோட திட்டங்களை தெரிஞ்சிட்டாதான் என்ன பண்ண முடியும்னா அவங்க அங்கே இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு சலுகை போகும் ஓகேவா ஸோ அதான் சொல்லிருக்காங்க நெக்ஸ்ட் அவுட் சைட் இந்தியா கவர்மெண்ட் ஆஃப் ஸ்ரீலங்கா ப்ரொவைட்ஸ் ஆல் த சர்சஸ் த்ரூ அபிஷியல் வெப்சைட் இன் தமிழ் அப்ப பாத்தீங்கன்னா நம்ம இந்தியாவுக்கு வெளியில இருக்கிற சரியா சிந்தியாவில் வெளியிருக்கிற அந்த ஸ்ரீலங்கா இலங்கை இருக்குது பார்த்தீங்களா ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்துட்டு எல்லா சர்வீசஸ் வந்துட்டு வெப்சைட் வழியை வந்துட்டு நம்ம தமிழர் அங்கே இருக்கிற தமிழர்களுக்கு நம்மளை நம்ம தமிழர்களுக்கு அங்கே இருக்கிற நம்ம தமிழர்களுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா சர்வீசஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க த்ரூ இந்த வெப்சைட் வழியா ஓகேவா சரி இவ்வளோதான் ஸோ இதாக பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு இ கவர்னன்ஸே ஓகேவா ஸோ இன்னைக்கு நம்ம என்ன கிளாஸை பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு தமிழ் கம்ப்யூட்டிங் அப்படிங்கிறது பார்த்தோம் எப்படி வந்துட்டு நம்ம கம்ப்யூட்டரில் வந்துட்டு நம்ம எதாவது சர்ச் பண்ணுறதே ச சர்ச் பண்ணுறதா இருந்தாலும் சரி எது என்ன பண்ணுறனாலும் சரி அப்போ வந்துட்டு என்னென்னா ஒரு டவுன்லோட் பண்ணுறது எதுனாலும் சரி ஓகேவா நம்ம இங்கிலீஷ் இங்கிலீஷில் மட்டும்தான் பண்ணுறோம் அப்படிங்கிறது கிடையாது நம்ம தமிழையும் பண்ணலாம் ஸோ அதனுடைய வந்துட்டு இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம் இன்ட்ரக்ஷன் ஃபுல்லாக பார்த்தோம் அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு எப்படி வந்து நம்ம உள்ளே போயிட்டு அதில் வந்துட்டு தமிழில் வந்துட்டு நம்ம தமிழ்ல எப்படி நம்ம பார்க்கறதே அப்படிங்கிறத நம்ம கூகுள் இன்புட் டூஸ் அப்படின்னா அதாவது உள்ளிட்ட கருவிகள் அப்படின்னு சொன்னால் எப்படி வந்து சர்ச் இன்ஜினில் நம்ம தமிழ்ல போயிட்டு வியூ பண்ணுறதே அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் பார்த்தோம்னா இ கவர்னன்ஸ் ஸோ கவர்மெண்ட்டோட சர்வீசஸ் நம்ம எப்படி வந்துட்டு நம்ம வெப்சைட் வழியாக நம்ம பார்த்துக்கிறதே அந்த சர்வீசஸ்லாம் என்ன என்னென்ன வெப்சைட்டு போனால் என்னென்ன சர்வீசஸ்லாம் நம்ம வந்துட்டு நாம வந்துட்டு பார்க்கலாம் அக்சஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத பார்த்தோம் ஓகேவா கிளாஸ் நல்லா அண்டர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ரொம்ப ஈஸியான லெசன் சரியா அது ரொம்ப ரொம்ப குட்டியான சாப்டர் ஸோ உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு அதை பார்த்திங்கன்னா டூ மார் த்ரீ மார்க் தான் சரியா ஃபைவ் மார்க் கொஸ்டினே கிடையாது டூ மார் த்ரீ மார்க் தான் அதனால் வந்துட்டு கான்செப்ட்டை தெரியும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க ஏதாவது புரியல அப்படின்னா வந்துட்டு என்ன பண்ணுங்கன்னா கேளுங்க சரிங்களா சில பார்த்தோன்னா அதுக்கு முன்னாடி நம்ம தமிழில் வந்துட்டு நம்ம கவர்மெண்ட் எதிர்த்து நம்ம சொல்லிடலாம் இ கவர்னன்ஸு மின் அரசாண்மை பாருங்கள் ஒரு அரசின் சேவைகளை இணையத்தின் வழியே பெறுவது மின் அரசாண்மை எனப்படும் நமது தமிழ்நாடு அரசு தனது அனைத்து சேவைகளையும் இணையத்தின் வழியே வழங்கி வருகின்றது தமிழகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் அரசுடன் உடனடியாக இணையத்தின் வழியே தொடர்பு கொள்ள முடியும் முக்கிய அறிவிப்புகள் அரசாணைகள் அரசின் திட்டங்கள் சேவைகள் போன்றவை இணையத்தின் வழியே கிடைக்கின்றது சரியா ஸோ இந்தியாவிற்கு வெளியே இலங்கை அரசு தனது இணைய சேவை முழுவதும் தமிழில் வழங்குகிறது சிங்கப்பூர் அரசு தனது அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் தமிழ் இயக்கவில்லை எனினும் அனைத்து அரசு சேவைகளே சேவைகளை தமிழில் வழங்கி வருகிறது சிங்கப்பூர் பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர் காரணம் என்ன பண்ணுறாங்கன்னா அதிகாரப்பூர்வமான ஒரு வெப்சைட் அவங்ககிட்ட கிடையாது இருந்தாலும் தமிழை வந்துட்டு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க சரியா சில இதில் பார்த்தோன்னா முன்னாடி தமிழ் வழி மின் அரசாண்மை இணைய முகவரின் அப்படின்ட்டு தமிழ் மீடியம் புக்கில் வந்துட்டு கொடுத்துருப்பாங்க சரியா ஸோ பார்த்திங்கன்னா வந்துட்டு ரொம்ப ஈஸியான கான்செப்ட் தான் இது வந்து ரொம்ப வந்து டிஃபிகல்ட்லாம் எதுவும் கிடையாது ஸோ தெளிவாக வந்துட்டு கிளாஸில் சென்ட் மட்டும் நோட்ஸ் எடுத்து நோட்ஸ் சென்ட் பண்ணுங்கள் அந்த ஸ்க்ரீன்ஷாட் யாரும் அனுப்ப வேண்டாம் சரியா ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸு ஸ்டூடெண்ட்ஸு சாருக்கும் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் ஸ்டூடெண்ட்ஸு எனக்கும் வந்துட்டு என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வந்து அட்டன்டென்ஸ் குரூப்பில் வந்துட்டு என்ன பண்ணுறீங்கன்னா க்ளாஸை நோட்ஸ் எடுத்து நோட்ஸு சென்ட் பண்ணுங்கள் ஓகேவா ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா நீங்கள் ஃபோன் பண்ணி பர்சனலாக கேட்கலாம் ஓகேவா தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்